வணக்கம் நான் பூங்கோட்டை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இளானி நான் இலக்கியா வணக்கம் நான் தேமொழி இன்னைக்கு என்ன தீபாவளி கொண்டாட்டிருக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நாங்க இன்னைக்கு நாங்க பேரும் இங்கே ஒன்று கூடுகிறோம் ஆமாங்க இன்னைக்கு நாங்கள் பேர் பெய்ஜிங் கிராம பகுதியில் இருக்கிறோம் நீங்கள் பாருங்க என்னோட இந்த சமையல ரொம்ப கிராம பாணியுதையாத்து ரொம்ப இயற்கையாக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் அனைவரும் கூட்டாக ஒரு சிறப்பான சமையல் சமைத்தோம் பாருங்க ஆதிவேஜி சமையல் இப்பொழுது இலக்கியா மற்றும் தேன்மொழி என் ஆட்டிறைச்சி ஆட்டிறைச்சி உணவின் வாசனை நிறைந்த அது நம்மளே இது ஒரு இங்க முழு ஆடு ஆடினால் தயாரிக்கப்பட்ட இந்த வேக வைக்கப்பட்ட உணவு அந்த ஆட்டின் எத்தனை கிலோ 50 கிலோ இல்லை இருக்கிறது உள்ள இந்த ஆத்திரைச்சி தவிர இந்த இஞ்சி பூண்டு சீனா வெங்காயம் நிறைய சுவை யூட்டும் பொருட்கள் சாரு இருக்குது சரி போட்டு இந்த நல்ல வேக வைத்த ஆத்திரைச்சிய நீங்க தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க எங்களுடன் ஷேர் பண்ணுங்க ஆமா இந்த வருஷம் உங்க வீட்டுல என்னென்ன கொண்டாட்ட திட்டங்கள் இருக்குது இந்த வருஷம் நவம்பர் 4 நாள்ல கொண்டாடுவீங்க இல்லையா தீபாவளி உள்ளே போக வேறு என்னெல்லாம் சாப்பிடலாம் எப்படி இறுதியா ரொம்ப எதிர்பார்க்கின்றோம் சுவையான உணவுகள் இந்த ஆட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி கறி என்ன ஆமாங்க இப்ப என்ன அவங்க மூவரும் இந்த ஆட்டு இறைச்சி கறி எப்படி இருக்குது என்ன ருசித்து என்ன சுவை அவங்களுடன் ஷேர் பண்ணணும் சரியா வேறு என்ன சமையல் இப்ப அவங்களுக்கு சொல்லல நீங்க முதலா சாப்பிடுங்க பாருங்க என்ன சமையல் நான் தமிழ்நாட்டின் லட்டு போலவே இருக்கிறது இல்லையா ரொம்ப லட்டு போலவே இருக்குது சுவை எப்படி காரமாகவும் இருக்குது இந்த மிளகு மிளகின் மிளகு மற்றும் மிளகாய் இந்த வாசனை வாயில் நிறைந்தது இப்பொழுது நிறுத்த முடியாது எப்படி ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க இந்த இது இந்த பசை அரிசியால சமைக்கப்படுது சரியா பசை அரிசி உள்ளே இந்த சிவப்பு அவரை யார்ல சமைக்கப்பட்ட இந்த சாறு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இனிப்பு நீங்க இந்த தீபாவளி பண்டிகையின் போது உங்க வீட்டுல என்னென்ன சிறப்பு உணவு திம்பண்டங்கள் சாப்பிடுவீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க தீபாவளி உண்டாட்ட அனுபவம் இருக்கிறதா தீபாவளி இருள் இரு பிறகி ஒளி தரும் பண்டிகை தான் சரியா தீபாவளி அப்புறம் நான் இந்தியாவில் பயன்படுத்த போட்டு தீபாவளியும் போட்டு காலா ஜம்மு இந்த இனிப்பு பேரு ரத்து ரத்து போன்ற இனிப்பு சத்தலாம் அப்புறம் பதாசு போட்டு பதாசு போடு ஆமா பதாசு கட்டாயம் புது ஆடுகளை கட்ட வேணும்
சரியா பெண்களுக்கு எப்போது புதிய ஆடை வேண்டும் அப்புறம் இந்தியாவில ஒரு முறை மட்டும் அந்த தீபாவளிக்கும் தாடாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்பொழுது தமிழ் நண்பர்களின் வீட்டுக்கு போனேன் அவங்க பகலில் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தாங்க அப்புறம் இரவில் வான வேடிக்கை வெடிப்பாங்க ரொம்ப சொலியாக இருக்கிறாங்க எதிர்காலத்தில் இந்த வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இந்த இந்தியாவில் இந்த தீபாவளி சூழ்நிலையை அனுபவிக்க விரும்புறேன் தீபாவளிக்கும் தாத்தா பற்றிய அனுபவம் எனக்கு இல்லை அதனாலயே நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனா என்ன உங்களுக்கு தெரியுமா சீனா பாரம்பரிய தீபந்த விழா இந்த தீபாவளியை கொஞ்சம் பொந்தரி உள்ளது ஆமா ஒற்றுமை இருக்கும் கடந்த முறை நான் சுற்றுலா மாநிலத்தின் யாங்ஷி இந்த தென்னாஜி பிற தேசத்தில இந்த தீபந்த விழாவை கொண்டாடினேன் இந்த உள்ளூர் மக்கள் என்ன இல்லா கீழ் என்ன தீபந்தத்தை எச்சி மகிழ்ச்சியாக கூட்டாக கொண்டாடுகின்றனர் அப்புறம் இரு நாட்டு கலாச்சாரங்களுக்கு இடையில் ஒற்றுமை மற்றுமை ஒன்றிணைப்பு இருக்கோம் இருக்குப்பதற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்தியாவில் தீபம் ஏற்றுவாடு வழக்கம் உண்டு ஒரே மாதிரியான இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு இந்த இத்தகைய அனுபவம் இருக்கா தீபாவளி பற்றி அனுபவம் இதுவரை தீபாவளி கொண்டாடும் அனுபவம் எனக்கு இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பேன் ஓகே நம்மள ஓகே நம்மள சீனாவின் ஒட்டி எப்படி சாப்பிடலாம் இங்கே இன்னைக்கு உங்களுடைய ஷேர் பண்ண முடியும் இங்கே பாங்க வாங்க வாங்க முள்ளங்கி அப்புறம் கியூகம்பர் ரொம்ப உப்பு அதனாலயே சாரு அவரே சாரு ஓகே இங்கே முட்டை எனக்கு அதிகம் தேவை அண்ட் கேரட் கேரட் அண்ட் முள்ளங்கி வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மசாலா எனக்கு எல்லாமே கொஞ்சம் உருண்டு உருண்டு ஆமா சீக்கிரமா சாப்பிடுங்க சாப்பிடல எப்படி சுவை மனமான சுவை முடிஞ்சா சரியா தெமொழி காத்திருக்கா முடியாது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் நான் தான் வருகிறேன் இந்த காரம் எனக்கு ரொம்ப இந்தியாவில் இது மாதிரி இந்த சிற்றுண்டி இருக்கா அப்புறம் உள்ள என்னென்ன கலவை இந்த கலவை பொருட்கள் போடுவீங்க போட்டு கூட்டாக சாப்பிடுவீங்க இன்னும் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் ஓகே நன்றி இந்த தீபாவளி பண்டிகையில எப்படி அது முக்கியம் அல்ல ஆனால் நண்பர்களுடன் மற்றும் உறவினர்களுடன் கூட்டாக இணைந்து மகிழ்ச்சியாக இந்த நேரத்தை அனுபவித்து அது தலையாய முக்கியம்தான் அப்புறம் நாங்கள் சீனாவில் எப்படி தீபாவளி கொண்டாடுவது பற்றி அந்த சிறப்பான காணொலியை நீங்கள் கண்டிப்பாக நவம்பர் 4ஆம் நாள் உங்களுக்கு தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் வணக்கம்